நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be the holy name of the Lord. ஆதியாகமம் 24 அதிகாரம் Genesis 24 verses of 58-59. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be the holy name of the Lord. ரெபேக்காளை அழைத்து நீ இந்த மனிதனோடு போகிறாயா என்ற ஒரு கேள்விக்கு அவள் போகிறேன் என்று பதில் சொல்கிறாள். Calling Rebecca, are you going with this man? She is saying, I'm going. அவள் உடனடியாக புறப்படும் பொழுது அவளோடு போகிற சிலரை நாம் இங்கே வாசிக்கிறோம். We can see when she was departing, some people also went with her. ரெபேக்காள் என்று சொல்லும் பொழுது Rebecca means புதிய ஏற்பாட்டு சத்தியத்தின்படி அவள் மனவாட்டி சபையை காண்பிக்கிறாள். According to the New Testament doctrine, she is a bride. ஈசாக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். Isaac is a shadow of our Lord Jesus Christ. இப்பொழுது அவள் புறப்பட்டு தன்னுடைய மனவாளனுடைய வீட்டுக்கு போகும் பொழுது அவளோடு கூட வருகிறது யார் என்று நாம் பார்க்கலாம். We can see who is coming with her when she started going to her groom's house. 59 வசனத்தை மறுபடி வாசிப்போம். இங்கே ஒரு கூட்டம் கிளம்பி போகிறதை நாம் பார்க்கலாம். We can see a group of people are going with her. வருகையில யார் போவது என்கிற ஒரு கேள்வி. There is a question, who will go in the coming? இது வந்து நியாயமான ஒரு கேள்வி. It's a righteous question. ரெபேக்காள் போகிறாள். Not Rebecca. ரெபேக்காள் போகிறாள். Rebecca goes. அவளோடு அவளுடைய தாதி போகிறாள். Her nurse sister also goes with her. Sister இல்ல nurse என்ன வரும். ஆபிரகாமின் ஊழியக்காரன் போகிறான். The servant of Abraham is going. அவனோடு கூட வந்ததான மனிதர்கள் போகிறார்கள். Some men are also going. இது இன்னைக்கு நாம் இந்த ஒவ்வொரு காரியத்தை நாம் சிந்திக்க வேண்டும். We are going to meditate each and everything. ஆபிரகாமுடைய அந்த வேலைக்காரன் இல்லாவிட்டால் ஊழியக்காரன் அவனுடைய மனிதர் என்று சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவருடையும் அவருடைய செயல்களையும் காண்பிக்கிறார். The servant of Abraham shows the Holy Spirit and his activities. இல்லாவிட்டால் எலியேசர் என்று நாம் பார்க்கலாம். Or else we can see is Eliezer. எலியேசர் பரிசுத்த ஆவியுக்கு அடையாளம். Eliezer is a shadow of the Holy Spirit. அவனோடு கூட வந்த மனிதர்கள் அவனுடைய வேலையாட்கள் பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுகள். The men those who came with him are the activities of the Holy Spirit. இயேசுவின் வருகையோடு இந்த பூமியில பரிசுத்த ஆவியானவருடைய செயல் நின்று போகிறார். With the coming of the Lord Jesus Christ, the activities of the Holy Spirit will be stopped. அவருடைய வேலை வந்து மனவாட்டி சபையை கொண்டு போய் நிறுத்துகிறது தான் பரிசுத்த ஆவியானுடைய வேலை. The work of the Holy Spirit take the bride to go to the groom. அந்த மனவாட்டி சபையை ஆயத்தப்படுத்தி அங்கிருந்து அழைத்து கொண்டு போய் மலவாணல் இடத்துல போய் சேர்க்கிறது தான் ஆவியானவருடைய செயல்பாடு. It is a work of the Spirit of God prepare the bride and make him and take him to the groom. இந்த அந்த எலியாசரோடு அவனுடைய மனிதரோடு இந்த ரெபேக்காளோடு இன்னொரு கூட்டம் போகுது. Another group also going with the servant of Abraham and the nurses with Rebecca. ஆபிரகாமுடைய வேலைக்காரனோடு அவனுடைய மனிதர்களும் போகிறார்கள். ரெபேக்காளும் போகிறார். அதோடு இன்னொரு கூட்டமும் போகிறது. With Abraham seven some men are going, Rebecca is also going and a group also going with them. கூட ஒரு நபரும் சேர்ந்து போகிறார். Another man also went with her. அதுதான் யாரு? Who is that? அவளுடைய தாதியும் போகிறார். Her nurse also was going. நாம இன்னைக்கு இந்த மாலை வேளையில இந்த தாதிகளை சிந்தையில கொண்டு வரோம். We are going to meditate this verse today evening. இயேசுவின் வருகையில போகிறது யார் என்ற கேள்விக்கு ரெண்டு கூட்டத்தார் போகிறார். There are two groups are going the coming of Jesus Christ. பரிசுத்த ஆவியானவர் சபையை கொண்டு போகிறார். அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் சபையை கொண்டு போகிறார். The Holy Spirit and his activities are taking the church. ஏனென்றால் ஆபிரகாமுடைய வீட்ல இருந்து தான் யார் வந்தது? ஆபிரகாமுடைய வேலைக்காரனுடைய எலியேசரும் அவருடைய வேலையாட்களும் வந்திருக்கிறார். Because we are from the Abraham's house, his servant Eliezer and his men were coming. பரலோக ராஜ்யத்திலிருந்து தான் ஆவியானவர் இறங்கி வந்திருக்கிறார். அவருடைய செயல்பாடுகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். Because from the heaven only the spirit of God has come down and his activities. இந்த வீட்டிலிருந்து யாரை ஆபிரகாமுடைய வீட்டுக்கு ஈசாக் இடத்துல கொண்டு போய் சேர்ப்பார். From whom this house was taken to Isaac's house. அந்த வீட்ல இருந்து புறப்பட்டது ரெண்டு பேர். Two people were restored from that house. ஒன்று ரெபேக்காள், மற்றொன்று அவளுடைய தாதி. One is Rebecca and her nurse. இந்த ரெபேக்காள் மனவாட்டி சபையை காண்பிக்கிறது, இல்லாவிட்டால் விசுவாசிகளை காண்பிக்கிறது. Rebecca shows the believer or the church of the bride. இவளோடு இணைந்து இன்னொரு நபர் போறா, அதுதான் தாதி, அதுதான் கர்த்தருடைய ஊழியர்கள். The servants of God or the nurse are going with them. இந்த ரெபேக்காள் போகும் பொழுது அவளோடு சேர்ந்து இவர்களும் அவளோடு சேர்ந்தே போகிறார். When Rebecca was going, they were also, the nurse also was going. இதுதான் இன்னைக்கு நாம் படிக்க போற ஒரு சத்தியம். This is the truth we are going to study today. ஒரு ஆவிக்குரிய ஒரு சபை
பரலோகத்துக்கு போக வேண்டுமானால் அதோடு இணைந்து ஒரு ஆவிக்குரிய ஊழியர்களும் செயல்பட வேண்டியிருக்கிறார். If a spiritual church has to go to the heaven, the spiritual servants of God also should activate. எந்தெந்த இடத்துல எல்லாம் தெய்வீகமான பெண்கள் போகிறார்களோ அதனோடு இணைந்து தாதிகள் செயல்படுவதை நீங்க பைபிள்ல படிக்கலாம். We can study in the Bible wherever the divine people of God goes, the nurses also go with them. இந்த தாதி அவளோடு கூட போய் சேருகிறாள் என்று பார்க்க. We see the nurse also was going with her. இந்த தாதிகளை நாம் இன்னைக்கு சிந்தையில கொண்டு வர வேண்டும். We have to bring in our mind this nurse. இந்த தாதிகளுடைய சிந்தை ஒரு விசுவாசிக்கு இருக்கணும், ஒரு ஊழியனுக்கு இருக்க வேண்டும். This the mind of the nurse should be for a believer as well as a servant of God. ஒரு விசுவாசிக்கு இந்த தாதியினுடைய செயல்பாடுகள் இருக்குமானால் குடும்பத்துல பிரச்சனைகளே வராது. There will not be any problem if there is a mind of this nurse in the believer's mind. ஒரு ஊழியக்கார சகோதரனோ சகோதரியோ இந்த தாதிகளுடைய சிந்தையோடு ஊழியத்துல செயல்பட்டால் ஊழியத்துல பிரச்சனைகள் வராது. There will not be no problem in the ministry also if the servant of God whether is a sister or believer working with the same mind of the nurse. இந்த இரண்டு பேருக்குமே இந்த தாதியினுடைய சிந்தை செயல்கள் அவளுடைய குணாசீலங்கள் அவசியப்படுகிறது. These two groups of people are need the mind and the activities of this. இன்றைக்கு எத்தனை பேர் இந்த தாதிகளாய் மாற விரும்புகிறோம்? How many of us want to become this nurse today? விசுவாசிகளும் இந்த லெவல்ல வரணும், ஊழியர்களும் இந்த லெவல்ல வர வேண்டும். The believers as well as the servants of God comes to this standard. இந்த தாதிகளுடைய இந்த பைபிள் ஸ்டடி நீங்க கேட்ட பிறகு இத உங்களுடைய குடும்பத்துல நீங்க செயல்படுத்தி பாருங்க, வீட்ல ப்ராப்ளமே வராது. After hearing this message, you activate in this message in your family also, there will be no problem in your house. ஒரு மெசேஜ் கேட்டா அதுல ஒரு பர்சன்ட் ஆவது நீங்கள் செயல்படுத்த முற்பட வேண்டும். If you hear the message, at least 1% you have to take it and activate it. நூற்றுக்கு நூறு உங்களால் செயல்பட நீங்கள் பயிற்சி வைக்காவிட்டாலும் அதை கொஞ்சம் கொஞ்சமாவது பயிற்சி வைக்க நீங்க ட்ரை பண்ணணும். You have to try to use it little by little though you cannot use it 10%. ஒரு குழந்தையை பாருங்களேன். You see a child. அது நடக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி எடுத்துட்ட பிறகு நீங்க என்ன பிடிச்சு இழுத்து உட்கார வச்சாலும் என்ன செய்யாது? After it has started gradually walking, whatever steps you take to make them to sit, it will not sit. அது நெக்ஸ்ட் ஸ்டெப் அந்த அறிவே இல்லாட்டாலும் அதுக்குள்ள அந்த தூண்டுதல் செயல்பட்டு கொண்டே இருக்கிற. Because it doesn't have any knowledge, the provoking will be going on working in it. அது போல ஆவிக்குரியவர்கள் ஒரு ஸ்டெப்பாவது நீ எடுத்து வைக்க பழக வேண்டும். So the spiritual people, at least you have to take even a step. ரட்சிக்கப்பட்டதிலிருந்து இதுவரைக்கும் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா இவ்வளவு நேரத்துல சியோனா போயிருப்பீங்க, இல்லாட்டா எருசலேமுக்கு போய் சேர்ந்திருப்பீங்க. After this, after you have saved, we take one step, you might have become a Sawyer or Jerusalem. இன்றைக்கு இந்த தாதிமார் அந்த ரெபேக்காளோடு வருகையில போகிறதை நாம் சிந்திக்க வேண்டும். We have to meditate, these nurses are also going with Rebecca in the coming. அந்த ரெபேக்காள் போனா அவ கூடயே இந்த தாதியும் புறப்பட்டு போறா. The Rebecca was going, this nurse also was going with her. எதற்காக? Why? அவளோடு இணைந்து செயல்படும்படியாக ஒரு ஆள் அவசியம். Is to work with her, there is a person is needed. ஒரு சபைக்கு ஊழியக்காரன் அவசியம். There is a servant of God is necessary for the church. ஒரு சபைக்கு ஒரு ஊழியக்காரி அவசியம். There is a servant of God is also necessary for this church. ஒரு குடும்பத்துல ஊழியக்காரனுடைய சிந்தை உள்ள நபர்கள் அவசியம். In a family also there's a mind of the servants of God with a person also needed. ஒரு வீட்ல நாலு பேர் இருக்காங்க, நாலு பேர் ராஜாக்கள் இருந்தா யார் அந்த வீட்ல வேலை செய்யிறது? If there are four members in the family, if the four are kings, who will work in that family? அந்த வேலையை அந்த பணிவிடையை நான் ஆவி இல்லாதனால தான் வேலைக்காரங்க எல்லாம் கொண்டு வந்து என்ன செய்ய வேண்டியிருக்கு? வீட்டுக்குள்ள விட வேண்டியிருக்கு. Because those who are not having the spirit of ministry, they have to bring servants. ஆனபடினால இந்த தாதிகள் அவசியம். We need the nurses. நமக்கு இந்த தாதியின் சிந்தை இருக்கா என்பதை நாம் சிந்தையில கொண்டு வர வேண்டும். We have to bring it to our mind whether we are having the mind of nurses. இந்த தாதி புறப்பட்டு வந்தாள்னு இருக்கு, இவளுக்கு பிறப்பு எங்க, அவள வயசு என்ன, அவ யார் குடும்பத்துல பிறந்தது, எந்த இருந்தது, ஒரு சப்ஜெக்ட் கிடையாது. No subject about the nurse, where she was born, what she was and from where. ஒரே ஒரு இடத்துல இவ பேர் சொல்லப்பட்டது. In only one place her name was mentioned. மற்ற இடத்துல தாதிகளுடைய பெயர் கிடையாது. In another place there is no name of her. பல தாதிகளை குறித்து பைபிள்ல நாம பார்க்க போறோம். We can see, we are going to see about many nurses in the Bible. ஆனா இந்த தாதியினுடைய பெயர் ஒரே ஒரு இடத்துல தான் சொல்லப்பட்டிருக்கு. What is the name of this particular nurse is set in one place? அவ பேர் என்ன? What is her name? ரெபேக்காளுடைய தாதியினுடைய பெயர் என்ன? What is the name of the nurse of Rebecca? சும்மா சொல்லுங்க, தப்பா இருந்தா பாத்துக்கலாம். If it is wrong also okay, you say it. Say it. என்ன பிரைஸ் கொடுக்க போறாங்க சொல்லுங்க. சில்ட்ரன்ஸ் டே இல்லையா, சொல்லலாம். பிரதர் சைட்ல யாராவது, சிஸ்டர் சைட்ல, முடிச்ச பிறகு நான் சொல்லணும்னு யோசிச்சேன்னு சொல்லக்கூடாது. You shouldn't say after that I have wanted to say. ஆதியாகமம் 35:8 பார்க்கும் பொழுது ரெபெக்காளுடைய தாதியாகிய தெபோராள் மரித்து. தெபோரா ரெபெக்காஸ் நர்ஸ் டை.
அந்த இந்த ஒரு இடத்துல தான் அவ பேர் நேம் அங்க This one place only her name was mentioned. வேற எந்த இடத்தலயும் இவ யாருன்னே இல்ல. எல்லா இடத்தலயும் தாதி தாதி தாதிங்கற பேர்லயே தான் வந்துட்டே இருக்கு. She was going on coming in all the places only nurse but her name was not mentioned. Rebecca லோட அவள் வந்ததனால Because she came with Rebecca. ஆபிரகாமோடு இருக்க வேண்டியிருந்தது. She had to be with Abraham. ஈசாக்கோடு அந்த வீட்ல இருந்தா. She was with Isaac in that house. ஈசாக்குடைய பிள்ளைகள் யாக்கோபோடு அவள் அந்த வீட்ல இருந்தா. She was with children of Isaac the Jacob. அங்க ஏசா இருக்கறான். Yes, also they. இப்படி அவளுடைய சந்ததிகளோடே அவள் புரண்டு வருகிறாளே தவிர அவளுடைய பெயர் கடைசியில சாவர் அணைத்தான் செஞ்சது அவ பேர் சொல்லப்பட்ட She was going on with that family but her name was mentioned when she would die எந்த நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் கூட in our family life also நம்முடைய பிறப்பு நம்முடைய தகப்பன் வீட்டை குறித்து பேசாம இருந்தாலே ப்ராப்ளம் ரொம்ப சால்வ் ஆயிடும் the problem will be solved if we don't talk about our birth and father's house அதுபோல ஒரு ஊழியக்காரனோ தன்னுடைய பிறப்பையோ தன்னுடைய வீட்டையோ தன்னுடைய ஜாதியையோ தன்னுடைய கோத்திரத்தையோ தன்னுடைய குடும்பத்தையோ பேசாம இருந்தா அவன் ஒழுங்கா ஊழியம் செய்வான் if a servant of god also can do the ministry well He doesn't talk about his family or his relatives or anything about it. இது உங்களுக்கு பிராக்டிகல் லைஃப்ல உங்களுக்கு தெரியும். You know in your practical life well about this. அந்த ஊர் தான் எந்த ஊர்னு எந்த பேர்னு என்ன செய்ய வேண்டிய சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. You don't need to say about which city I am and what is my name everything. எஸ்தருக்கு அந்த மொர்தெகாய் ஒரு அழகான ஒரு ஸ்டடி கொடுத்து அனுப்புனா நீ உன்னுடைய குலத்தையோ ஊரையோ பூர்வோத்திரத்தையோ என்ன செய்யாத நீ சொல்லவே சொல்லாதன்னு சொல்லிட்டு. The Mordecai told to Esther, don't tell about your nation or caste or anything about. ஒரு வருஷம் அவ சுத்திரிப்புல இருக்கடா. She was under the cleanliness for one year. 12 மாசம் அவளுக்கு சுத்திரிப்பு நடக்குது. Sanctification was given for 12 months for her. அந்த 12 மாசத்துல ஒரு ட்ரிப் கூட அவ என்ன சொல்லல. தான் யாருங்கறத வெளியவே சொல்லல. Within that 12 months she did not say who was she. அது மாத்திரமல்ல ராஜாட்ட போய் அவ ராஜஸ்திரியா மாறின பிறகு கூட நான் யாரு தெரியுமான்னு நினைச்சல. சொல்லவே இல்ல. After she became a queen also she did not mention who was she. யூத ஜனங்களுக்கு அழிவு வருதுன்னு தெரிஞ்ச பிறகு தான் லாஸ்ட்ல மொர்தெகாய் சொல்றான் நீ யாருங்கறத என்ன செய்யு இப்போ சொல்லு. After the destruction was coming for the Jews then only the Mordecai says at last you got to go and tell who are you. இங்க விவாகமாயி போன உடனே கடைசி வரைக்கும் ப்ராப்ளத்துல எதுதான் சொல்லிட்டே இருக்காங்க. எங்க அம்மா விட எங்க அப்பா விட எங்க அம்மா விட எங்க அப்பா விட இத சொல்ல சொல்ல ப்ராப்ளம் வெடிச்சிட்டே இருக்கும் soon after the marriage our people are going on saying their father's house and they cause everything so that really there are problems அதுபோல ஊழியத்திலும் சரி தன்னுடைய பேர் ஜாதி தன்னுடைய கூட்டம் இப்படியே நம்ம செயல்பட்டோம்னா ஊழியம் அழிஞ்சு போயிடும் the ministry also will be destroyed if we also work with the nation our nation our caste and our family everything we go on நீங்க படிச்சு பாருங்க ரெபேக்காளுடைய தாதி எந்த வீட்ல பிறந்தானே இது வரைக்கும் பைபிள்ல இல்ல you study in the bible where she was the nurse of Rebecca born it is not mentioned yeah அவளுக்கு அம்மா அப்பா கிடையாதா வானத்திலிருந்து வந்துட்டாளா but she has came from heaven did she not got parents அவளுக்கு எல்லாரும் இருந்தாங்க she got also everybody அவள் இதுக்குள்ள வந்த பிறகு அந்த தாதிங்கற போஸ்டிங்க்கு வந்த உடனே அதோடு அவளுடைய எல்லாமே முடிந்தது after she came as a posting as a nurse everything was finished for her நீ ஒரு குடும்பத்தோட இணைஞ்ச பிறகு அந்த குடும்பத்தை தான் நீ மேன்மை பாராட்டணும் அந்த குடும்பத்தை தான் உயர்த்தணும் அந்த குடும்பத்தை தான் கனப்படுத்தணும் அந்த குடும்பத்துக்காக தான் நீ சாதகமா பேசணும் when you join with another family you got to exalt and honor and respect that family and you have to talk about that family அதுபோல ஊழியத்துக்கு வந்துட்ட பிறகு நீ இந்த ஊழியத்தை மட்டும் தான் மெச்சி பேசணுமே தவிர மற்ற ஊழியத்துல அப்படி இருக்கான் இப்படி இருக்கான் அதே மாதிரி நம்மட்ட இல்லன்னு சொன்னீனா கொஞ்ச நாள்ல நீ அங்க போய் சேர்ந்துருவ after you come to the ministry also you have to only that exalt this ministry if you talk about other ministry you will be also going and joining with them ஒருத்தன் கடை வச்சிருக்கானு வெச்சுக்கோங்களே there is a man is keeping a shop ஜனங்கள் பொருள் வாங்க வராங்க இந்த கஸ்டமர்ஸ் are coming to buy things என் கடையில அவ்வளவு நல்ல பொருள் இல்ல பக்கத்து கடைக்கு போங்கன்னு எவனா சொல்லுவானா did anyone say that my goods are not good you can go and buy another அப்படி சொல்லிட்டான சீக்கிரம் கடையை மூடிற வேண்டியதுதான அர்த்தம் it is if he says me the shop should be closed சத்தியத்தை நாம தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும் we should understand the truth well தாதிகள்ங்கிறது ஊழியர்களுக்கு மட்டுமல்ல அந்த சிந்தை குடும்பத்துல இருக்கிற பெண்ணுக்கும் ஆணுக்கும் இருக்க வேண்டியது அவசியம் not only for the servants of god those who are the head of the family members also should have this mind உன்னுடைய பேரு உன்னுடைய குடும்பத்தை நீ விட்டுறணும் you have to leave away your name and your family name everything 45th சங்கீதம் என்ன சொல்லுகிறது what is 45th psalm say குமாரத்தியே கேள் you daughter you hear உன் தகப்பன் விட்ட என்ன செய்ய விடு நீ மறந்து அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார் if forget your father's house then the king will be pleased in your beauty ஒவ்வொரு தேவன் அதாவது சாதாரண விவாகம் பண்ற ஒரு மனுஷனுக்கு கூட ஆதியாகமத்தில் ஆண்டவர் சொன்னது என்னது தன் தகப்பனையும் தன் தாயையும்
விட்டு என்று தான் சொல்லி இருக்கு. It is ordinary man for when he get married he will leave his husband and father. முதலாவது சத்தியத்தை புரிஞ்சுக்கங்க. First of all you understand the truth. ஏதோ ஒரு புதிய சாதனை பண்ண போறோம்னு நம்ம போய் ஒரு குடும்பத்துல போய் சாதனை பண்ண கூடாது. You no need to go and achieve a new thing in a family. நீ அந்த இடத்துக்கு போன பிறகு அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி நீ செயல்படணும். After you go to that family you have to activate yourself. அவளுக்கு தாய் உண்டு தகப்பன் உண்டு. எந்த இடத்துலயும் ஒரு நாள் கூட எங்க அம்மா யார் தெரியுமா எங்க அப்பா யார் தெரியுமான்னு சொல்லவே இல்லையே. She had also father and mother. She did not say who is my father who is my mother. அதே போல the same way. அவளுக்கு குடும்பமே கிடையாது. She did not have any family. தாதிகளுக்கு என்ன கிடையாது family கிடையாது. There is no families for the nurses. அப்படினா என்ன அர்த்தம்? What is the meaning of this? குடும்ப வாழ்க்கையில தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் தான் சார்ந்திருக்கிற வீட்டுக்காகவே தன்னை அர்ப்பணிப்பது. They are dedicating only their life for the family which are there but not interfere themselves with the family. ஒரு ஊழியக்காரன் சொன்னா தன் ஜீவனையும் தன்னுடைய குடும்பத்தையும் வெறுத்தவன்தா ஊழியக்காரன். அவனுக்கு சுயமா மனைவி பிள்ளைகள் குடும்பங்கிறது இருக்க கூடாது. A servant of God he has to hate his life and his family. He should not have independently family or any wife. அவளுடைய அந்த தாதியினுடைய சிந்தம் முழுவதும் ரெபேக்காளுடைய குடும்பம் மாத்திரம்தான். Only the mind of the nurse is full of the Rebecca's family. அதுபோல நீங்க விவாகமான பிறகு நீங்க அந்த சேர்ந்த புகுந்த வீட்டையே நீங்க சிந்திச்சு பாருங்க. வீட்ல ப்ராப்ளமே வராது. அந்த குடும்பம் செழிப்பா இருக்கும். After you get married also you think about only the family which you have ended there will not be any no problem. இந்த ஃபேமிலினா என்னன்னே தெரியாம படிச்சு முடிச்சவனே புடிச்சு கழுத்து புடிச்சு கல்யாணம் கட்டி விட்டுறா. Without knowing anything about the family after her study they are getting married for them. அதுக்கு பிறகு அங்க நிக்க முடியாம ஓடி வந்துரும். After she can't stay there she is running out. நமக்கு குடும்ப வாழ்க்கைங்கிறது ஊழியத்தின் பகுதியில் கிடையாது. In our ministry side there is no family life. அப்படினா உங்களுக்கு எண்ணங்கள் வராதா உணர்வுகள் இல்லையா இல்ல மனுஷன் இல்லையா? Is he, are they not men or don't they have feeling anything? கலாத்தியர் என்ன சொல்லுகிறது? What does Galatians say? ஐந்தாம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is it in the 5th chapter? கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில அறைந்திருக்கிறார்கள். Those they are of Christ they are crucified for the flesh and affection of the cross. தாதிகள் ஊழியர்கள் என்று சொல்லுகிறவர்கள் இல்லாவிட்டால் ஒரு சாதாரண கிறிஸ்தவனுக்குரிய அடிப்படை சத்தியம் தன்னுடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளை என்ன செய்யணும் சிலுவையில அறையணும். The basic truth of the servant of God or the believer we have to crucify the flesh and affection. ரெபேக்கா என்னைக்காவது தன் வீட்டுக்கு திரும்பி போனாளா? Did Rebecca go back to her house any day? பைபிள் படிச்சு பாருங்களே. You study in the Bible. அதே மாதிரி ஊழியத்துல கூட வந்தவங்க இப்படிதான் சொல்றாங்க. தும்மல் வந்துருச்சுனா எங்க வீட்டுல நினைக்கிறாங்க போல. After coming to the ministry also when they get sneezing நீ செத்து போயிட்டா அவங்க நினைச்சிட்டு பிறகு நீ அவங்க எல்லாம் உயிரோடு இருக்கன்னு நினைச்சிட்டு இருக்க. After you have died you are only thinking the living. என்னைக்கு நீ ஊழியத்துக்கு வந்துட்டியோ அதோட மாடு என்ன செய்யப்பட்டதே விற்கப்பட்டது. The oxen is sold after you come to the ministry. வித்த மாட்டுக்கு என்ன செய்ய மாட்டாங்க சொல்லுங்க. அந்த பழமொழி தெரியாதோ? வித்த மாட்டுக்கு புல் வாங்கிட்டு போவானா யாராவது? மாடை வித்தாச்சு புல் வாங்கிட்டு போவானா யாராவது? After selling the ox will they get grass for that? நம்ம ரொம்ப வேறு வருஷம் புல் வாங்கிட்டு போறோம். Maybe I'm getting more grass every year. அதுக்கு என்ன சொல்றோம்? What we say for that? சாமுவேலுடைய தாய் வந்து ஒரு சட்டை தைச்சிட்டு போனா. The Samuel's mother was stitching a shirt for him. அது 3 வயசா இருக்கும்போது சட்டை தைச்சிட்டு போனா. இங்க தான் 30 40 வயசு ஆயிச்சு திருப்பி என்ன சட்டை தைக்கிறது? Well, she was only 3 years old she took it but now he is 30 years and 40 years old. இதே போல தான் வீட்லயும் சரி. The same matters in the house. தீபாவளி கிறிஸ்மஸ் னு ஒரு வருஷம் கையில காசு இருக்கும்போது வாங்கிட்டு போவான். அடுத்த வருஷம் வாங்கிட்டு போலனா அங்க பிரச்சனை. என்ன வருஷம் வருஷம் வாங்கிட்டு வந்தாரு இந்த வீட்ல இந்த வருஷம் என்ன செய்யல வாங்கிட்டு வரல. நீ வாங்கிட்டு வர்ற பழக்கத்தை உண்டு பண்ணதுனால தான ப்ராப்ளம். Because the same thing also happen when தீபாவளி or கிறிஸ்மஸ் you are getting some dresses for after that if you don't have money you are not getting there is problem for that. சிலுவையில அறையணும். You have to crucify. ஒரு குடும்பத்துல இருந்து இன்னொரு குடும்பத்துக்கு போய்ட்ட பிறகு தன்னுடைய குடும்பம் தன்னுடைய எண்ணங்கள் தன்னுடைய ஆசைகள் எல்லாம் சிலுவையில என்ன செய்யணும் அரஞ்சிரணும். After going from one family to another you have to crucify your desire and your thoughts everything on the cross. அங்க ஆபிரகாம் உண்டு. There is Abraham. அங்க ஈசாக்கு உண்டு. There was Isaac there. அங்க யாக்கோபு உண்டு. There is Jacob there. அங்க வனசஞ்சாரி ஈசா உண்டு. ஏசா உண்டு. Esau also the man of forest. இவங்க யாருகிட்டயும் அவளுக்கு என்ன கிடையாது குழப்பமே
கிடையாது. There was no confusion among them. ஏசாவை பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். You know about Esau everybody. யாக்கோபை பத்தி உங்களுக்கு தெரியும். You know well about Jacob. அவன் இந்த தாதியை எத்தனை திருப்பி ஏமாத்துனான்னு பைபிள்ல சொல்லப்படல. It is not said how many times he has cheated this nurse. ஏசா எத்தனை தடவை இவளை மிரட்டினான்னு சொல்ல முடியாது. ஏசா how many times he threatened this nurse also was not said. ஏசாட்ட இவளுக்கு வாக்குவாதம் கிடையாது, யாக்கோபிட்ட வாக்குவாதம் கிடையாது, அடுத்து ஈசா கிட்ட வாக்குவாதம் கிடையாது, ரெபெக்காட்ட வாக்குவாதம் கிடையாது. She did not have any dispute with Rebecca, Isaac or Jacob or anybody. நான் ஏன் தான் ரெபெக்காளோட வந்தனோ, இன்னொருத்தி கூட போயிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு அவ யோசிக்கவே இல்லையா. She did not think why I have come with Rebecca, I could have gone with some other lady. லாஸ்ட் வரைக்கும் அவ அந்த வாயில இருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகளே கிடையாது. She did not speak any words from her mouth that till late. அவளுக்கு பிரச்சனை இல்லாம இல்ல இருந்திருக்கும், எல்லாவற்றையும் செஞ்சுட்டா தனக்குள்ளேயே அடக்கி கொண்டார். She had also problem but she did not reveal anything out. She was suppressed everything. அந்த பிள்ளைகளை வளர்க்க கூடிய முழு பொறுப்பை எடுத்துக்கொண்டார். She took all the care of taking their children. ஒரு ஊழியனுடைய சிந்தை முழுவதும் சபையை வளர்க்கணும், அதுதான் அவனுடைய தாட். The full mind of the ministry is he got to grow the church. ஒரு மனைவியோ ஒரு புருஷனோ ஒரு வீட்ல இருந்தா அந்த வீட்டை குடும்பத்தை காப்பாத்தி கொண்டு போகணுங்கிற ஒரு சிந்தை எப்பொழுதும் இருக்கணும். Husband and wife they should have the mind to take care of the family and bring it up. ஏசாயா தீர்க்கதரிசனம் என்ன சொல்லுகிறது? What is Isaiah the prophecy say? 49:23 ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகள், அவருடைய நாயகிகள் உன்னை வளர்க்கும் கைத்தாய். பாருங்க, நம்ம வந்து ராஜ் மற்றவர்களை வளர்க்க கூடியவர்கள். We are the people we got to grow others. ஒரு ஊழியன் சொன்னா சபையை வளர்க்க கூடியவனா இருக்கணுமே தவிர சபையை கெடுக்கிறவனா இருக்க கூடாது. The servant of God should grow the church but should not destroy it. ஜனங்களை கிறிஸ்துவுக்குள்ள வளர்க்கணும். We got to grow the children people of God. ஜனங்களை தெய்வீகத்துல வளர்க்கணும். The children of God should they got to grow the children. ஜனங்களை விசுவாசத்துல வளர்க்கணும். We got to grow the children of God in faith. அவன கிறிஸ்துவுக்கு நேரா கொண்டு போறதுதான் அவனுடைய வேலை. It is his work to take them toward Christ. எலியேசர் என்ன செஞ்சா? What is Eliezer did? நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு அந்த வீட்டுல சொல்றாங்க. They are saying you eat here. நான் வந்த காரியம் எனக்கு கிளியர் ஆகாம நான் என்ன செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன். I will not eat it before the matter which I have come. இதுதான் பரிசுத்த ஆவியானுடைய வேலை. This is the work of the Holy Spirit. நான் வந்த காரியம் எனக்கு நடக்கணும்னு ஆவியானவர் வைராக்கியமா இருக்கிறார். The spirit of God is more jealous the work he has Bible come for. பைபிள் என்ன சொல்கிறது? What the scripture says? ஆவியானவர் நமக்குள்ளே வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார். The spirit of God is more and the jealous and the bigger. அதுபோல ஒரு ஊழியக்காரனுக்கு சாப்பாடோ இல்லவிட்டா அவனுடைய சுகபோகமோ முக்கியம் கிடையாது, ஜனங்களை கொண்டு போகணும் அதுதான் அவனுடைய முக்கியம். But the servant of God he did not have a mind to take only have the mind to take the children of God. ஊழியத்துக்கு வந்தாலும் சரி ஊழியத்துக்கு வராட்டாலும் சரி ஆனா ஊழியத்தினுடைய தாட்டை நீங்க புரிஞ்சுக்கணும். You have to understand the thought of the ministry whether you come to the ministry or not. இது ஊழியத்துக்குள்ள சப்ஜெக்ட் இல்ல, ஃபேமிலி லைஃபுக்கு நீங்க அப்ளை பண்ணி பாருங்க, ப்ராப்ளமே இல்லாம ஃபேமிலி அருமையா கட்டி அழுப்புங்க. This is not only the subject only for the ministry, this is also the subject for the family life. You use it, your family will be lifted. எதையாவது சாப்பிடணும்னு ஆசை இருக்கும் ஆனா சாப்பிட கூடாது. சாப்பிடணும்னு ஆசை இருக்கும். We will having the desire to eat but we should not eat. ஆனா சாப்பிடாம அந்த பிள்ளைகள் தான் அவளுடைய நோக்கம். That is only her children or this அவளுடைய ரெபெக்காளும் ரெபெக்காளுடைய பிள்ளைகள் தான் அவளுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. The Rebecca and her children are very important for her. இன்னைக்கு நாம எப்படி இருக்கோம்? How are we today? நம்ம கதையெல்லாம் பேசுறோம். We are talking all about our stories. நானும் மனுஷன் தாங்க அப்படினு சொல்றோம். We are saying we are also I am also a man. எங்களுக்கும் எல்லாம் கோபங்கள் எல்லாம் வரும்னு சொல்றோம். We also get angry. இப்படி எல்லாம் நம்ம சொல்லி 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 கோபத்தை வாங்கி By going on saying this we are buying that anger. இந்த பிரசங்கத்தை ஒவ்வொரு ஊழியக்காரரும் நானும் ஒவ்வொரு விசுவாசி நீங்க அப்ளை பண்ணி பாருங்க, நம்ம சர்ச் எங்க போகுதுன்னு பாருங்க. Each servant of God and all the believers you applied where see where our church will go. Brothers and sisters sir. Whether brothers or sisters நீங்க அந்த லெவலுக்கு நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா ப்ராப்ளமே முடிஞ்சு போயிடும். If you bring it to that standard the problem will be solved. அவளுடைய சிந்த முழுவதும் பிள்ளைகளை வளர்த்தல். Only mind was taking care of the children. அவளுக்கு சுயமே கிடையாது. She did not have any selfishness. பிள்ளை அழுதுருச்சுனா உடனே என்ன செய்யணும்? ரெபெக்கால் பிள்ளை தான், ரெபெக்கால் தூங்குவா, ஆனா யார் எழும்பிரணும்? யார் எழும்பிரணும்? தாதி எழும்பிரணும். The Rebecca will be sleeping while the child grays, the nurse has to get up. இப்பவும் அதே கேஸ் தான் நாங்க போயிட்டு இருக்கோம். In the same case only we are also going. வீட்ல அடுத்த ரூம்ல உள்ள எல்லாம் தூங்கிட்டு இருக்கோம், இவங்க தூங்க முடியலன்னு நமக்கு அடிக்குறா, நம்மள எழுப்புறா. The all other in the room in the same house they are sleeping. If they can't sleep in they are ringing to us. உங்க வீட்ல மத்தவங்க கிட்ட சொல்லீங்களா உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு? அவங்களை எழுப்புறதுக்கு விருப்பப்படல, ஆனா யாரை எழுப்ப விருப்பப்படுறோம்? Have you told to the other members of the family that if I ask me no I don't want to disturb them. எதுக்கு சொல்றேன்னா சுயம் இல்லாதவர்கள் தான் தாதிகள். Those are the nurses are without selfish. சுயத்தை வெறுத்தவர்கள். They have hated the selfish. இவனுக்குன்னு எண்ணங்கள் வாஞ்சைகள் விருப்பங்கள் இருந்தாலும் அதை துண்டிச்சுக்கிட்டே வரணும். They will go on cutting their desire and likeness and pleasing thing everything. அடுத்து யான ஆத்தியம் பிரச்சனையே கிடையாது. They did not have any problem with anybody. ஈசா கிட்ட பிரச்சனை கிடையாது. She did not have any problem with Isaac. ரெபெக்கா கிட்ட பிரச்சனை கிடையாது. No problem.
problem with Rebecca. Yes, atta prachana kadaiyadu. No problem with Esau. Yaakov vittu prachana kadaiyadu. No problem with Jacob. Andha kudumbathil evlo ayirakkanakana velakkararna oruthattum prachana kadaiyadu. Thousands of servants were also in the family, no problem with them. Eppadi oru pennala irukka mudiyum? How a woman could be there? Irukka mudindathu. Yeah, she could be lived. Adhu dhaan devanude kiruba. It was a grace of God. Ava ellarudey adjust panni pogitteer. She was going on adjusting with everybody and went. Eduthu pesamarunga. Yeah, not to talk with another. Konjam adjust panni poi parunga. You adjust with another. Konjam taalthi kolunga. You humble yourself. Konjam vittu kudunga. You leave something. Ellam konjam konjam neenga vittu kuduthale ellame solve aayite poidum. If you leave away little by little, everything will be solved. Undi aasaiyichigal nee siluvil arendu mattrude aasagala nee poorthi senjite pon. You have to fulfill the others desire by crucifying your desire and lust on the cross. Innikku ethana vidugal appadi pottadana vela ella nadandittu irukku theriyuma? In how many houses such kind of work is happening? Thanude purushanukaga ethaniyo varshama sugare chaapadana sisters irukanga. Some sisters are there for how so many years they are not eating the sugar for their husband. Thanude pilligalukaga ethaniyo varshama nalla aagaram seiyada petrol irukranga. Some parents are there, they did not cook well food for their children's sake. Ena avan sikku namma idha senji saaptona avan paathona enna seivan? Aasapoduvan. Because he is sick, if I eat means he will also get a desire to eat it. Na innikku namakku eppadi irukrom? How are we today? Nammude nalavaram eppadi irukku? How is our state? Nammude vaalkai eppadi irukku? How is our life? Sollunga. Tell us. எத்தனை பேர் தாதிகளாய் மாறுறீங்க? How many of you are changing as nurses? தாதிகளுடைய சிந்தையை நீங்க கொண்டு வாங்க. You have to bring the mind of nurses in you. இந்த பிரசங்கத்தை கேட்டு போயிட்டு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணார் கேட்டியா உனக்கு தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. You don't say that after hearing the message, pastor has preached, have you heard it? யாருக்கு சொன்னாரு? To whom it was said? Why? யாருக்கு சொன்னாரு? To whom it is said? ஒவ்வொருத்தரும் எப்படி எடுக்கணும்? எனக்கு சொன்னார்னு எடுக்கணும். Each and everybody, it is for me. ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தைகளை தனக்காக எடுக்கும் பொழுதுதான் வாழ்க்கை சீர்படும். If each and everybody, if you take the word of God for yourself, the life will be proper. ஒரு குடும்பத்திலிருந்து அடுத்த சந்ததியை பார்த்து அடுத்த சந்ததியை பார்த்தாலும் கூட அவளுடைய வாழ்க்கை முறையில கொஞ்சம் கூட மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளவே இல்லை. She did not make any change in her life. If you see from generation to generation, அவளுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. She did not go any difficulty. சரீரத்தில் வியாதிகள் வந்திருக்கலாம், பலவீனம் வந்திருக்கலாம், சோர்வு வந்திருக்கலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் சிந்த வந்திருக்கலாம். ஆனா எல்லாவற்றையும் தியாகம் பண்ணி அந்த குடும்பத்தோடையே இணைந்து போய்கொண்டே இருக்கு. She was going on joining with the family and dedicated everything. She might have got the diseases and sufferings and difficulties in for her. ரெபேக்காளுக்கு தாதினா எத்தனை வயசுக்குள்ள இருந்திருக்கணும்? How many years old she might be because she was a nurse of Rebecca. ரெபேக்காளுக்கு தாதியா இருக்கணும்னா 50 வயசால இருந்த ரெபேக்காளுக்கு தாதியா இருக்க முடியுமா? Will she be a 50 years old? இருக்க முடியுமா? Could she be? ஒரே ஈக்குவல் ஸ்டேஜ் தான் அவ இருந்தா. She was in a equal stage with her. அதனால தான் அவள் யாக்கோவினுடைய சந்ததி வரைக்கும் உயிரோட இருக்கிறார். So she was living till the generation of Jacob. அங்க வரைக்கும் அவள் கண்டினியூ வந்துகிட்டே இருக்கிறா. She was going on continuously coming with them. ஆதியாகமம் 35:8ல யாக்கோவினுடைய சரித்திரம் வரும்பொழுது தான் இவ ஓட்ட முடியுது. When the Jacob's history was coming only in Genesis 35. யாக்கோபு 20 வருஷம் பதான் ஆராமில இருந்து புறப்பட்டு திருப்பி வந்து கானான்ல செட்டில் ஆகும்பொழுது தான் யார் இறக்குறதே? ரெபெக்காள் இறக்குறா. When Jacob came from Padan Aram and settled in, அதுக்கு பின்பு தான் அவளுடைய ஓட்டம் முடியுது. After that only a race was finished. அப்ப இவ அதனால ரெபேக்காளுடைய இணைந்த வயல். She was living with Rebecca. சின்ன வயசுலயே தன்னை பக்குவப்படுத்தி கொண்டதை காண்பிக்கிறது. It shows in the small age also she was dedicated herself. நம்ம இந்த வயசுலயே நாம் இருக்கிற காலங்களிலேயே நல்ல ஒரு மன பக்குவத்துல வந்து சபை வளரணும், ஜனங்கள் வளரணும், குடும்பம் கட்டி எழுப்பப்படணும், இந்த தெய்வீக சிந்தையோடு நாம் செயல்பட்டு பழக வேண்டும். We also need a divine mind of a divine mood to how to activate the spiritual life. இவளுடைய பெயர் என்ன? What was her name? இவளுடைய பெயர் என்ன? செத்தனைக்கு வேற வழி இல்லாம பேர் சொல்லிட்டாங்க. On the day she, when she was died without any way, they told her. அதுவரைக்கும் அவளுக்கு என்ன கிடையாது? பேரே சொல்லல. Till that time her name was not mentioned. தாதி இறந்தாள்னு சொல்லிருந்தா அதுவும் தெரியாது. If she, the nurse died means it was also not known about. அவளுடைய பேர் என்ன? What was her name? Deborah. Deborah. சரி. Deborah-னா என்ன அர்த்தம்? What is the meaning of Deborah? தாதின் அர்த்தமா? Is it nurse? அப்படியா? தேவரல்ல என்ன அர்த்தம்? What's the meaning of nurse? இங்க சிவகாசி ரொம்ப பழைய சர்ச்சி, பயங்கரமா பிரசங்கம் பண்ணிருக்காங்க இங்க அப்படி இப்படின்லாம் கேக்குற கேட்டோம். சிவகாசி ஓல்ட் சர்ச் அண்ட் many have preached me much. இங்க நம்ம பிள்ளைகளுக்கு அப்படி நல்ல பேர் வச்சு பழகணும். We also you have to keep good name for our children. தேவரல்னா தேனி அப்படின அர்த்தம். தேவரா மீன்ஸ் ஹனிபி. ஹனிபி. தேனி. ஹனிபி. அவங்க அம்மா அப்பா அவளுக்கு பேர் வைக்கும்போது அவளுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க?
ஊழியக்காரன் சொல்லுகிறவள் அவள் தேனியை போல செயல்பட வேண்டும். A worker sister or brother also should activate themselves like a honeybee. தேனியினுடைய வேலை என்ன? What is the work of a honeybee? தேனியினுடைய தன்மை என்ன? What is the nature of the honeybee? தேனிய செயல்பாடுகள் என்ன? What are the activities of the honeybee? இதெல்லாம் நம்ம உலகத்துல நம்ம பார்க்கிறது கேக்குறது தான். We are hearing the world and seeing. அதனுடைய சிந்தம் முழுவதும் தேன்தார். Only their mind is to collect the nectar. நம்ம வந்து பூல போய் ஸ்மெல் பிடிச்சிட்டு இருப்போம். We will be smelling the flowers. அழகையும் பாக்குறது இல்ல, அது நேர போய் அதை எடுத்துட்டு போயிடும். அதுல இருக்கிறதான மதுரத்தை மாத்திரம் எடுத்துட்டு வெளியே போயிட்டு. The honeybee did not take any beauty or smell anything, but it take the nectar from that. அதனுடைய சிந்தையில இந்த அழகு உலக அழகு முக்கியம் அல்ல. In his mind, the worldly beauty is not matter. இந்த உலகத்துல இருக்கிற இந்த perfumes அந்த smell அதுக்கு முக்கியம் கிடையாது. The perfume or the smell is not important for ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு இந்த உலகத்துல. அதனாலதான் நம்ம perfumes என்ன செய்யறது இல்ல, யூஸ் பண்றது இல்ல. We are not using any perfume or scent. அதே நேரத்துல பூ வைக்கிறது இல்ல. அந்த அழகு நமக்கு முக்கியம் இல்ல, அந்த ஸ்மெல் முக்கியம் இல்ல. The beauty or the smell is not important for us. அந்த தேனினுடைய சிந்தை, அது எவ்வளவு பெரிய பூவோ எவ்வளவு சின்ன பூவோ, ஈவன் வேப்பம் பூல கூட போய் அதை எதை எடுத்துட்டு போயிடும், அந்த கசப்புல இருந்தும் நடுவுல இருக்கிற தேன் எடுத்துட்டு வெளியே போயிடும். It is the mind of the honeybee to take the nectar from any other any flower, even in the neem's flower. இது எதை காண்பிக்கிறது? What does this show? தீழ்ப்பானதுல இருந்து நீ மதுரத்தை வேறு பிரிக்கணும். You have to separate the good thing from the evil thing. எரேமியா 15 அதிகாரம் 19 வசனம். தீழ்ப்பானதுல இருந்து மதுரத்தை நீ பிரித்தெடுத்தால் நீ என்னுடைய வாய் போல் இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்றார். எரேமியா 19. நீ தீழ்ப்பானதுல இருந்து நீ விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் நீ எப்படி இருப்பாய், என்னுடைய வாய் போல் இருப்பாய்ன்னு ஆண்டவர் சொல்றார். The Lord says you shall be like my mouth if you separate the good thing from the evil thing. எங்க இருந்தாலும் சரி, கசப்புல இருந்தும் அது எதை எடுத்து வந்துரும், அது இது எதை காண்பிக்கிறது? What does it show? Even in the bit from the bitter family-ல என்னதான் problem இருந்தாலும் நீ அதுல இருந்து எதை எடுக்கணும், நல்லதுதான் வெளியே எடுக்கணும். Whatever problem you may have in your family, you have to take the good thing from ஒரு ஃபேமிலினா பல குப்பைகள் இருக்கும். If there is a family, more rubbish will be. கடந்த கால வாழ்க்கை இருக்கும். There are past life. நிகழ்காலத்துல பல தவறுகள் இருக்கும். Present life also some mistakes. சூழ்நிலைகள் நிமித்தம் அந்த குடும்பம் செதஞ்சு போயிருக்கும். Yes, because of the circumstances the family might நீ அதையே பாயிண்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது. You shouldn't go on. அதுக்கு உள்ளேயும் சில ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே ஒரு நல்ல நற்பண்புகள் இருக்கும். அத மட்டும் தான் நீ என்ன செய்யணும், வெளியே எடுக்கணும். You got to only take the good character from some men. இதை தான் எபேசியர்ல என்ன சொல்லி இருக்கிறது? What is it in Ephesians? பொய்யை களைந்து ஒவ்வொருவனும் மெய்யை பேசக்கடவன். You got to leave away the lie and speak the truth. பொய்கள் இருந்தா இதை அப்புறப்படுத்தி நீ மெய்யை பேசி பழகவேன். You got to practice our speaking about the truth. ஒரு தேவனுடைய பிள்ளைங்கறவன் தீழ்ப்பானதுல இருந்து மதுரத்தை பிரிச்சு எடுக்கணும். A child of God should separate the good thing from the evil thing. இதுதான் தேனியினுடைய வேலை. This is the work of the honeybee. அது எங்க போனாலும் அதனுடைய சிந்தை முழுவதும் எதுதா இருக்கும், தேனி ஊர் சுத்திட்டு வருதா? Wherever it goes, only in the mind is to. அது எந்த செடியா இருந்தாலும் சரி, கசப்போ போ துவர்போ இனிப்போ எதுவா இருந்தாலும் அது அங்க போய் தனக்குரியதை எடுத்துட்டு கிளம்பி போயிட்டே இருக்கும். Whatever may be the plant, whether it is a bitter or sour or sweet, it will take the nectar. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவன்கிட்ட பல தோல்விகள் இருக்கும். அதை நீ பார்க்காம அவன் இருக்கிற நல்ல பண்புகளை மாத்திரம் நீ பார்க்கணும். You have to see the only good character of a man. He may also have so many failures in him. அடுத்து தேன் எதை காண்பிக்கிறது? What is the next? The honey. தேவனுடைய வசனத்தை காண்பிக்கும். It shows the word of God. கர்த்தருடைய வசனம் தேனிலும் தெளிதேனிலும் மதுரமானது. The word of God is like a honey and more than honey. அப்ப தேனியுடைய தாட் முழுவதும் எங்க இருக்கும், தேன்ல தான் இருக்கும். The thought of the honeybee will be totally on the nectar. அதுபோல ஒரு விசுவாசியினுடைய ஒரு ஆவிக்குரிய ஊழியன் இல்லாட்டா விசுவாசியினுடைய சிந்தை முழுவதும் கர்த்தருடைய வசனத்துல தான் இருக்கணும். So the believer's mind or the servants of God mind only on the word of God. அவனுடைய முழு எண்ணமும் அந்த வசனத்துல தான் இருக்கணும். The whole mind should be on the word of God. அவங்க என்ன சொன்னாங்க, இவன் என்ன சொன்னா, அவன் என்ன சொன்னான்னு இருக்க கூடாது. வசனம் என்ன சொல்லுதுங்கறத ஆதாரம். It is only the evidence the word of God, not what they say and they. ஒரு வக்கீல் வந்து கோர்ட்ல வாதாடுறாருன்னு வெச்சுக்கோங்க. You see judges disputing in the நடந்த சூழ்நிலையை சொல்லி பார்ப்பான். அப்படி இல்லனா அதை வச்சு எதை எதை தான் பேசுவான், இந்த சட்டத்தின்படி நீங்க என்ன செய்யணும், அவனை
விடுதலையாக்கணும்னு தான் பேசுவான். I will be saying the things which was happened or else he will say according to this law you have to deliver. அதுபோல நீ நடைமுறையே பேசாம வசனம் என்ன சொல்லுதுங்கறத நீ பார்க்கணும். So you have to say you should not see the circumstances but you see only the what the word of God say. இன்றைக்கு தெய்வீகமாக ஒரு வாழ்க்கை வாழ தேவனுடைய வசனத்தின் மேல நம்முடைய கவனத்தை நாம் திருப்ப வேண்டும். We have to turn our mind to the word of God to live a divine life. அதுல கசப்பே கிடையாது. There is no bitterness. தேனி தேன்கூடல என்ன இருக்காது கசப்பை நீங்க பார்க்க முடியாது. You cannot see bitter in the honeycomb. அது கசப்பை கொண்டு வரவே கொண்டு வராது. It never bring the bitterness. அது கசப்பான காரியத்தை எடுக்கறதே இல்ல டச் பண்றதே கிடையாது. It never touch the bitter things. அது அந்த இடத்துல இருந்து தன்னை வெளிப்படுத்தி அதுல இருக்கிற மதுரத்தை மாத்திரம் எடுத்து கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துரும். Only we will take only the nectar from that and collect it. அடுத்து next அதுக்கு தனிமைங்கற ஒரு தன்மையை கொண்டு வராது. It will not bring that is a loneliness. எங்கடா ஒரு தேனி போய் தனியா ஒரு கூடு கட்டிட்டு உட்கார்ந்துருமா? Will one honeybee go one built and honeycomb and sit? அப்படி இருக்குமா? Is it so? அது எங்க போய் நல்ல பூவோ கெட்ட பூவோ எங்க இருந்து தேன் எடுத்தாலும் நேரா எங்க வந்துரும்? அந்த குரூப்போட வந்து சேர்ந்துரும். Wherever it go from the bad or good plan it takes the nectar it will come to the. இது எதை காண்பிக்கிறது? What does it show? ஐக்கியத்தை காண்பிக்கிறது. It shows a fellowship. குடும்பத்துல பிரிவினைங்கற பேச்சுக்கே சிந்தையில கூட இடம் கொடுக்கும். We shouldn't give mind in our even thought for the division in our family. இல்ல நான் தான் இத செஞ்சேன் நான் தான் இவ்வளவு தேன் எடுத்துட்டு வந்தேன் அதனால நீ எங்க யாருமே குடிக்க கூடாது அப்படிலாம் சொல்லாது. It never say I have only collected this much nectar you nobody should drink this. அதனுடைய தாட் முழுவதும் மொத்தமா கொண்டு போய் அங்க சேர்க்கணும். It is only thought is take everything and collect it together. அதே நேரத்துல பாருங்க அந்த மனுஷன் தூக்கி ஓடிறான். The man is taking and running for that this that. ஆனா அது என்ன செய்யறது இல்ல? But what it doesn't do? அது சோர்ந்து போறது இல்ல. அடுத்த நாள் அடுத்த கூட என்ன செய்ய ஆரம்பிச்சிரும். ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சு. It never the fainted the next day it will start another. இழப்புகளை குறித்து நீ சிந்திக்க கூடாது. It never think about the loss. கடந்த காலத்துல உள்ள வாழ்க்கையை வீழ்ச்சியை குறித்து நீ யோசிக்க கூடாது. It never think about the failures in the past. அடுத்த ஸ்டெப் என்னங்கறத தான் உன் தாட்ல இருந்துட்டே இருக்கும். Only your thought should be what is the next step? அடுத்ததாக நான் பார்க்கும் பொழுது next we see நியாயாதிபதிகள்ல in judges 14 ஆம் அதிகாரம் 8 ஆம் வசனத்துல கிட்டு போனதான சிங்கத்தின் நாற்றம் எடுத்த உடலுக்குள்ள ஒரு தேன் கூடு கட்டி வச்சிருந்துச்சு. There was a honey bee in the honeycomb in the bones of the lion. இங்க சிம்சன் முதலாவது அந்த பெண்ணை பார்க்கிறதுக்கு பேரண்ட்ஸோட போகும்போது ஒரு சிங்கம் எதிர்பட்டார். There was a lion when Samson want to go and see the woman. அங்க அந்த பெண்ணை பார்க்க போகும்போது he wanted to go and see the woman. அங்க ஒரு சிங்கம் அவனை எதிர்கொண்டு வந்தது. A lion came against him. அவன் அதை அடிச்சு கொன்னு தூக்கி போட்டு போயிட்டான். He killed it and threw it. நெக்ஸ்ட் இன்னொரு ட்ரிப் வரும்பொழுது நெக்ஸ்ட் வீக் அகைன் அவன் திரும்பி வர்றான். He was returning coming back. அடிச்சு போட்ட சிங்கம் என்ன ஆச்சு கெட்டு போயிச்சா மிருகங்கள் சாப்பிட்டுச்சான்னு போய் பார்க்க போனோம். He wanted to see what happened to the lion which he was killed. அது எல்லாம் அழுகி நாற்றம் எடுத்து கிடந்துச்சு எலும்பு கூட இருந்துச்சு. அதுக்கு உள்ளே வெட்டி பார்த்தா அங்க என்ன இருந்துச்சு? அங்க என்ன இருந்துச்சு? ஒரு தேன் கூடு கட்டி தொங்க விட்டு இருந்துச்சு. It was stinking after destroying and the bones were there. There was a honeycomb in that. இவன் நேரா போய் ஒரு குச்சி வச்சு அதை குத்தி அதுல இருக்கிற தேன் எடுத்து நெஞ்சிட்டு வந்தான். சாப்பிட்டுட்டு பேரண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு பரப்பிட்டு போயிட்டான். He was taking the stick and poked dinner and take the honey. He also ate and gave to the parents and went. சில நேரங்கள்ல ஊழியங்கள்ல எப்பவுமே நாற்றமாவே இருக்கும். In sometimes the ministry there will be some stinking. குடும்பத்திலும் சில நேரங்கள்ல பிரச்சனையான நாற்றமான கேவலமான பல காரியங்கள் இருந்துட்டே இருக்கும். Family also there will be stinking or a wicked or some திருந்தாதவர்கள் இருக்கும் வரை குடும்பம் நாற்றம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கும். திருந்தாதவர்கள் இருக்கும் வரை குடும்பத்துல நாற்றம் இருக்கும். Until the person is not turned there will be stinging in the family. சபையிலும் திருந்தாதவர்கள் இருக்கிற வரைக்கும் சபையிலும் பேர் கெட்டு போன நிலவரம் இருக்கும். Till the church is people are not turned means there will be stinging. ஆனா இதுக்குள்ளேயும் அந்த தேன் எதை கட்டி வச்சிருந்துச்சு? ஒரு கூட கட்டி வச்சு. In this also the honeybee was building its honeycomb. குடும்பத்துல யாருமே சரியில்லாட்டாலும் நீ ஒரு தேனியாக இருந்து அந்த இடத்துல ஒரு தெய்வீகமான வாழ்க்கை வாழ்ந்து காட்ட வேண்டும். Nobody is right in your family you have to live as a honeybee and live a divine life. ஊழியத்துல பலர் தோல்வியுள்ளவர்களா இருக்கலாம். நீ அவங்களுக்கு மத்தியில கர்த்தருக்காக ஊழியத்தை என்ன செய்யணும்? செய்யணும். You have to do your ministry among the ministry. There may be so many failures in that. ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து நீங்க பைபிள்ல படிக்கும் பொழுது we study about the tabernacle in the bible. இஸ்ரவேல் ஜனங்களுடைய தீட்டுகளுக்கு மத்தியில எது நிக்குது? ஆசரிப்பு கூடார நிக்குதுன்னு சொன்னார். Among the defilements of the people of Israel the tabernacle was standing. அந்த 16:16 அவர்களுடைய தீட்டுகளுக்குள்ளே நிற்கிற ஆசரிப்பு கூடாரம். The tabernacle which is in the midst of the uncleanness. ஜனங்களுடைய எல்லா பாவத்துக்கும் நடுவுல தான் எது இருக்கு? சபை இருக்கு, ஊழியம் இருக்கு. The church is among the uncleanness of the people. ஒருத்தன் பின்மாறி போனவனா இருக்கான். One man is a backslider. ஒருத்தன் விழுந்து போனவனா இருக்கான். One is a fallen man. ஒருத்தன் தோல்வி உள்ள விசுவாசியா இருக்கான். One is a believer of failure. சில குடும்பத்துல ப்ராப்ளம் இருக்கு. There are problems in some families. ஆனா இவங்களுக்கு மத்தியில எது இருக்கு?
சபை செயல்பட்டு கொண்டிருக்கு. Among this church is activity. தீட்டுகளுக்கு மத்தியிலே நிற்கிறதான ஆசரிப்பு கூடாரன். The tabernacle midst of the unclean. அழுகி போனதான அந்த சிங்கத்தின் உடலுக்கு நடுவுல அங்க ஒரு இடத்துல எது இருந்துச்சே? அடுத்து இந்த தேன்ல நல்ல தேன் என்னது? What is a good honey? கண்மலை மலை தேன் சொல்லி ஊத்திட்டு அலைவா ரோட்ல பாத்துருப்பீங்க. Honey taken from the rock. அதுபோல நாமும் கண்மலையில நம்முடைய கூட்ட கட்ட கூடியவளா இருக்கு. We should also build all that honeycomb and the உபாகமம் 32 அதிகாரம் 13 3 வசனத்துல கண்மலை தேன்னு சொல்லி இருக்கு. Deuteronomy 32:13. அப்ப கண்மலையில உள்ள தேன்னா யார் கட்டினது? இது யார் கட்டினது? இந்த தேனிதான் அங்கவும் கட்டி வச்சிருக்கு. The same honey only built that honeycomb there. கிறிஸ்துவினுடைய தன்மையை நாம பெற்றுக்கொள்வதை காண்பிக்கும். It shows we got to get the nature of Christ. ஒரு விசுவாசி ஒரு ஊழியனுடைய லக்கு வந்து கிறிஸ்துவுக்கு முன்பாக தேறினவனாய் நிறுத்தப்படுது. The aim or the goal of a believer or the servant of God we got to எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாய் நிறுத்துவார். To make any man perfect before God. அந்த கண்மலை கிறிஸ்துவே. That rock is Christ. நம்முடைய ஜீவியத்தை கண்மலையில கட்டி எழுப்பிக்கிட்டே இருக்கணும். We have to go on build our life in the rock and go up. ஆனா அதே நேரத்துல In the same time அதுக்கு ஒன்னு இருக்கு. There is one thing. என்ன இருக்கு? What is that? ஒரு கொடுக்கு இருக்கு. There is a sting for that. ஒரு ஸ்டிங் ஒரு முள் இருக்கு. There is a sting for that. அது சாதாரணமா கொத்தாது. It ordinarily 44. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is said there? தேனீக்கள் என்ன தேனீக்களுடைய வேலை என்ன? What is the work of the honeybee? டச் பண்ணிட்டானா அவன் நிஞ்சிரும். துரத்த ஆரம்பிச்சிரும். If you touch it it will start to chase. பாவத்தை நீ துரத்தணும். You have to chase away your sin. தவறான காரியத்தை நீ துரத்தணும். You have to chase away the wrong thing. தேவப்பட்ட இத என்ன செய்யணும்? உனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? பாதுகாப்புக்கு ஒரு கொடுக்கு இருக்கு. You are going for the preserver so there is a sting. அத வச்சு நீ ஒரு தட்டு தட்டினா போதும் ஓடியே விடுவா. If you knock it with that it will run away. நம்ம பாதி விசுவாசிகளுக்கு பாவத்தை எதிர்க்க கூடிய சக்தியே இல்ல. கொடுக்கு எங்கயோ போயிருச்சு. Half of the believers they do not have the ability to chase away the sin. தேனெல்லாம் பாத்திருக்கீங்களா? Have you seen scorpions? தேனியையும் பாத்திருக்கீங்களா? Have you seen the honeybee? கொட்டிடுச்சுனா அதுல எது இருக்கும்? கொட்டின இடத்துல என்ன இருக்கும்? தழும்பு இருக்குமா? என்ன இருக்கும்? நல்லா சொல்ல பார்த்தவங்க சொல்லுங்க. அந்த கொடுக்கு எங்க தான் இருக்கும்? அங்கே இருக்கும். The sting will be in the bitten place. அத பிடிங்கி எடுக்கிற வரைக்கும் உங்க உயிர் போயிடுங்க. You will get a corn for the pain till you take it out. அதுபோல நம்முடைய ஜீவியத்துல பாவத்தை நீ எதிர்க்கணும். In our life also we have to resist the sin. அதுல வந்து தயவு தாட்சணியம் எல்லாம் நினைக்க கூடாது. பார்க்கவே கூடாது. You don't show any mercy or compassion for that. பாவத்தை எதிர்க்கிறதுல அது தேன் கூட்ல இருந்து தேனை நீ கை வச்சு பாருங்க. அவன் நல்ல விசுவாசி ஊழியக்காரன் அப்படிலாம் அதை பார்த்துட்டு சரி சரி பிரதர் தான் எடுக்கிறாரு அப்படின்னு விட்டுருமா? Whether the honeycomb or the bee will leave you because of believer or the servant of God is touching. கையை வச்சுட்டா முதல்ல அதை பஞ்சு அது கொடிக்கு கொட்டு கொட்டாம விடவே விடாது. If you touch it, it will sting you. இன்னும் சொல்ல போனா மொத்தமா சேர்ந்து பின்னாலே என்ன செஞ்சிடும்? வெரடிடே வீடு வரைக்கும் வந்துரும். It will go on chase and through till our house. பாவத்தை எதிர்ப்பது பாவத்தை எதிர்த்து நிற்பதை காண்பிக்கிறது. It shows we have to resist and cause chase. பாவத்தை துரத்தணும். We have to chase away. பரியாச காரணம் என்ன செய்ய விடு? துரத்தி விடுன்னு தான் பைபிள். We have to cast away the mocker. ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னார் இஸ்மவேலை துரத்து. God said to Abraham அவன் அனுப்பு அவன் அனுப்பிரு. He sent him the send is. அது அந்த சாராளும் சொன்னா இவனை துரத்தி விடு இவன் சரி கிடையாது. Sarah also said you have to chase him. அதே போல பாவத்தை நீ துரத்தி விடணும். So likewise you have to chase the பாவத்தை எதிர்த்து ரத்தம் சிந்தத்தக்கதாக நீ என்ன செய்யணும்? போராட வேண்டும். You have to struggle till you shed blood. அடுத்ததாக next இந்த தாதிகளுடைய வேலை என்ன? What is the work of this nurses? பிள்ளைகளை வளர்ப்பது ஒன்று. Growing up children is something. சுயத்தை வெறுப்பது ஒன்று. Hating the selfishness. ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைவது ஒன்று. One thing is crucifying the lust. பிரச்சனைகளில் தலையிட்டு குழப்பத்தை உண்டு பண்ணாம ஒதுங்கி போவது ஒன்று. Going astray from the problem as another thing. எஸ்தர் 4 அதிகாரம் 16 வசனத்தில் பார்க்கும் பொழுது Esther 4:14 என்னுடைய தாதிகளோடு நான் வந்து உபவாசம் எடுக்க போறேன் சொன்னார். With my nurse I am going to take fast. எஸ்தர் நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். Myself and my nurses will take fast. எஸ்தர் தான ப்ராப்ளம். எஸ்தர் உபவாசம் எடுக்க வேண்டியதானே? Only Esther is a problem. Only she could have taken fasting. அவளுக்கு தான ப்ராப்ளம். Only she got the problem. அவ ஜாதி ஜனங்களுக்கு தான ப்ராப்ளம். Only for the nation on caste of girl. அவ என்ன சொல்றா? நானும்
இது எதை காண்பிக்கிறது? What does this show? மற்றவங்களுடைய பிரச்சனைக்காக நாம் என்ன செய்யணும்? உபவாசம் எடுத்து ஜெபிக்கணும். We have to take fast and pray for others' problems. சபையினுடைய பிரச்சனைக்காக உபவாசம் எடுக்கணும். We have to take fasting for the problem of the church. நீங்க உங்க குடும்பத்துக்காக உபவாசம் எடுக்கணும். We have to take fasting for your family. மற்றவங்களுடைய பிரச்சனைகள், வியாதிகள், நெருக்கங்கள் இவைகளை அறிந்த பொழுது நீங்க அதுக்காக என்ன செய்யணும்? உபவாசம் எடுப்பதை காண்பிக்கணும். When you know about the distress and disease and sickness everything. எத்தனை பேர் கல்யாணம் கட்டி போன வீட்டுக்கு உபவாசம் எடுத்து ஜெபிச்சிருப்பீங்க? How many of you have fast and pray for others? அங்க உட்கார்ந்துட்டு தான் வீட்டுக்கு ஜெபிச்சிட்டுப்பாங்க பாத்துக்கிங்களா? Being sitting there they will be fasting for their praying for their own family. நீ வந்து ஊழியத்துக்கு வந்தாலும் நீ உபவாசம் போட்டு சபையின் ஜனங்களுக்காக தேவ சமூகத்துல நிக்கணும். You have to stand in the presence of God for the congregation by taking fasting. எத்தனை பேர் உபவாசம் எடுக்கிற பழக்கம் வச்சிருக்கீங்க? How many of you have the practice of taking fasting? சத்தம் போட்டா போதும் அதோட உபவாசம். அதுக்கு பேரு உபவாசம் கிடையாது. If you scold me they will take fasting. It is not fasting. எல்லாம் ஃபுல்லா இருக்கும்போது சமாதானமா இருக்கும்போது பிரச்சனைகளுக்காக தேவ சமூகத்துல நிக்கணும். நீ ஜனங்களுக்காக நீ உபவாசம் எடு. When everything is full you have to take fasting for the children of God. எஸ்தருடைய தாதிமார்கள் உபவாசம் எடுத்தார். The nurses of Esther also taken fasting. நாகும் 2 அதிகாரம் 7 வசனத்தில் பார்க்கும் பொழுது Nahum 2:7 புறாக்களை போல கூவிக்கொண்டே இருந்தார். They are going on murmuring. மார்பில் அடித்து அழுது கொண்டிருந்தார். They were beating on their chest and crying. ஜனத்துக்கு பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனைனா நீ அழுகிறது மாத்திரமல்ல புறாவை போல கூவுவது ஜபத்தை காண்பிக்கிற. It shows you are their prayer life like dove we out to murmur. நல்லா மாட்டிட்டாம் படட்டும் அப்படினு சொல்ல கூடாது. We shouldn't say he is caught well. வேணும் இதெல்லாம் அவனுக்கு தேவை அப்படினு சொல்ல கூடாது. You shouldn't say it is needed for him. அவனுடைய பிரச்சனைக்காக நீ உடனே அழுது என்ன செய்யணும்? அழுகளோடே சேர்ந்து அழுது அவனுக்காக திறப்பல என்ன செய்யணும்? போய் நிற்கணும். You have to cry with others who are crying and stand in the gap. ஆண்டவருடைய சன்னிதானத்துல போய் நீ நின்னு பழகணும். You got to need a practice of standing in the presence of God. அவன் சிறைப்பட்டு போனதுனால சிறைப்பட்டு போகறன்ற தீர்மானம் வந்த உடனே அவருடைய தாதிகள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? மார்பில் அடித்து கொண்டு அழுது அவனுக்காக அவர்கள் புறாவை போல சத்தமிட்டார். They were also crying like a dove because for their sake they are going to be captivity. யாத்திராகமம் 2 அதிகாரம் 5 வசனத்தில் பார்க்கும் பொழுது Exodus 2:5 when we see பார்வோனுடைய குமாரத்தின் தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். In the nurses of Pharaoh's daughter they were walking near the river. அவ குளிச்சிட்டு இருக்கா. She was taking bath. ஆனா இவங்க எல்லாம் எங்க உலாவினாங்க? But where they were roaming? எங்க உலாவினாங்க? Where they were walking? நதியோரத்தில் உலாவினாங்க. In the near the river side. ஒரு ஆதின் சொன்னா பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து செயல்படக்கூடிய ஒரு ஆளாக இருக்கணும். The nurse should be activate with the Holy Spirit. ஒரு ஊழியக்காரன் சொன்னா பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து இருக்கணுமே தவிர ஜனங்களோடு இணைந்து இருக்க கூடாது. The servant of God should go on join with the Holy Spirit not with the ஆவியானவருடைய நடத்துதலோடு இணைந்து அவன் போயிட்டே இருக்கணும். அப்ப ஜனங்கள் கரெக்ட்டா வந்துட்டே இருப்பாங்க. He has to go with the activity of the Holy Spirit then the people also will come correctly. ஒரு ஊழியக்காரனுடைய சிந்தை முழுவதும் ஆவியானவருடைய நடத்துதல். எவர்கள் தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று நாம். So led by the Spirit of God they are the sons of God. அடுத்ததாக 2 சாமுவேல் 4 அதிகாரம் 4 வசனத்துல Second Samuel 4 மேவிபோசேத் தூக்கி கொண்டு அவளை காப்பாற்றுவதற்காக அவள் ஓடினாள். She ran to save the Mephibosheth. அவளுடைய வேலை என்ன? What was her work? சூழ்நிலைகள் மத்தியில் அவனை நெனிஞ்சிட்டு ஓடுது. தூக்கிட்டு பாதுகாக்கிறதுக்கு ஓடுறா. To preserve him she was carrying and running. ஊழியத்துக்கு வரணும்னு ஆசை உள்ளவங்க ஜனங்களுக்காக ஊழியம் செய்யணும்னு வரணும். Those having the desire to come for the ministry you have to come and serve for the people. கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும்னா யாருக்கு ஊழியம் செய்யணும்னு அர்த்தம்? ஜனங்களுக்கு வேலை செய்யணும். If you want to work serve for the God is பெரியவனா இருக்க விரும்புகிறவன் ஜனங்களுக்கு யாரா இருக்க கடவன்? பணிவிடைக்காரனா இருக்க கடவன். You should be the servant of God servant of the people. அதனால நீ பணிவிடையின் ஆவியோட தான் வரணும். With the spirit of ministering you have to come. ஜனத்தை பாதுகாக்கணும். You have to அழிந்து போகிற ஜனத்தை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரணும். To bring the அழிந்து போற ஜனத்தை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரணும். To bring the souls which are destined with அந்த சிந்தையில தான் நீ ஊழியத்துக்கு வரணும். With that mind you have to come for the ministry. என்னால போக முடியாது, என்னால நிக்க முடியாது, இவ்வளவு பிரச்சனை. இது யார் உன்னை பாக்க சொன்னது? Who is saying I can't go, I can't stand it? கல்யாணம் கட்டின பிரச்சனை இல்லையா வீட்டுல? There is there no problem after marry. விவாகம் ஆனவங்க கொஞ்சம் சொல்லுங்களேன் பாக்கலாம். Those got married you say? உங்களை பேட்டி காணலாம். Let me interview. பிரச்சனையே இல்ல. There is no problem. நான் கல்யாணம் கட்டனல இருந்து அப்படியே நான் வானம் வீதியிலேயே போயிட்டு இருக்கேன். I am going in the sky that after the marriage. எங்க வீட்ல பிரச்சனையே கிடையாது. There is no problem at my house. என் வாழ்க்கையில நான் பிரச்சனை அனுபவிச்சதே கிடையாது. I did not enjoy any problem in my life. அப்படி இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. கிறிஸ்தவ வாழ்க்கைய நீங்க ஒழுங்கா வாழ்ந்திருக்கீங்கன்னு அர்த்தம். If it is so means it's very good you have lived a Christian life well. சொல்லுங்க எனக்கு பிரச்சனை இல்லன்னு சொல்ற கை வைங்க. Having no problem in your family life say raise your hand பாருங்க 100 அடி வாங்கின பார்ட்டிகள் தான். Those all got a sent for வாழ்க்கையில எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்கு. The life there are problem for everybody. ஆனா இதுக்கு பிரதிபலனே கிடையாது. There is no reward for this. ஆனா ஊழியத்துல வந்து பாடுகிற ஒவ்வொரு காரியத்துக்கு என்ன உண்டு? இக்கால பாடுகள்
இனிவரும் மகிமைக்கு ஒப்படத்தக்கவே இல்லை. After you come to the ministry, if you suffer, you are getting a reward. ஆனாலும் வீட்ல பிரச்சனை இருக்கு, வரதட்சணை குடும்பம் இருக்கு, செத்துப்பிட்டான், சூசைட் பண்ணிட்டான், அடிச்சிட்டான், துரத்திட்டான், குடும்பம் பிரிஞ்சு போச்சு. இதெல்லாம் டெய்லி பேப்பர்ல படிக்கிறோம், நடைமுறையில பாக்குறோம், சபையில பாக்குறோம். ஆனாலும் கரெக்டா கல்யாணம் கட்டி விடுறதுக்கு வேலையை தான் நம்ம பாத்துக்கிட்டே இருக்கிறோம். அவங்களும் ரெடி ஆகிட்டு தான் இருக்காங்க. After seeing so many problem over the married life, we are also getting ready to get our child married. ப்ராப்ளம் இவ்வளவு இருந்தாலும் நம்முடைய பிள்ளைகளை நம்ம கல்யாணம் கட்டி கொடுக்கணும்னு ஆசையில இருக்கிறோம். பிள்ளைகளும் கல்யாணம் கட்டுறதுக்கு இன்னும் பாக்கலையாங்கிற லெவலுக்கு வந்துருச்சு. ஆனா ஊழியத்துல பிரச்சனை இருந்தா மட்டும் அதை மாத்திரம் பூதகாரமா பெருசாக்கி அவன் போயிட்டானா அவ போயிட்டாலாம் இதே தான் பேசுறோம். இந்த ஃபேமிலி லைஃப் தேர் ஆர் சோ many ப்ராப்ளம் பட் ஈவன் தோ வி ஆர் கோயிங் டு கெட் ரெடி மேரி பட் இன் தி மினிஸ்ட்ரி அதான் பாஸ்டர் கேவி பால் சேயிங் அவுட் அதான் பாஸ்டர் கேவி பால் சொன்னாரா சோ பாஸ்டர் கேவி பால் சே மாட்டு வண்டி அச்சு உடைஞ்சு கீழே விழுந்துச்சுன்னு பேப்பர்ல வராது. ஒரு ஃபிளைட் வெடிச்சிருச்சுன்னா எது வரும்? எதுல வரும்? பேப்பர்ல வரும். இது ஃளைட் பஸ் மீன்ஸ் இட் will come in the paper. ஆனா அதே நேரத்துல மாட்டு வண்டிய பஸ் இடிச்சிட்டா நாலு மாடு செத்து போச்சுனா அது பேப்பர்ல எல்லாம் நிசிய போறது இல்ல. அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. இட் will not come in the publication in the paper the bullock cart ஒரு ஊழியக்காரன் தடுமாறிட்டானா தான் அது பெருசா வரும். இஃப் தி சர்வன்ட் ஆஃப் காட் ஸ்டம்பிள் மீன்ஸ் இட் will be great. அதனால பிரச்சனைகள் உண்டு. There are problems. நீ ஜனத்தை நேசிச்சு நீ ஊழியத்துக்கு வரணும். You got to love the people and come for the ministry. முதலாம் சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 1 Samuel 25th chapter 42ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது 42 தாவீதுக்கு மனைவியாக அபிகாயில் புறப்படுறா. அபிகாயில் was started coming to become a wife to David. ஈசாக்குக்கு மனைவியாக யார் புறப்பட்டு போனது? ரெபெக்கா புறப்படும் போது ஒரு தாதி போனா. Only one nurse went with Rebecca. ஆனா இங்க அபிகாயில் தாவீதுக்கு மனைவியாக போகும் பொழுது யார் வரா? அஞ்சு தாதி வரா. Five nurses came with Abigail when she wanted to go become as wife to David. கிறிஸ்துவுக்கு மனவாட்டியா நீ போய் சேரணும்னா உனக்கு ஐந்து தாதிகள் தேவை. You need five nurses if you want to become a bride to Christ. எதை காண்பிக்கிறது? What does this show? அப்போஸ்தலர் அப்போஸ்தல்ஸ் என்ன என்ன வருதுன்னு பார்க்கலாம். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் மேய்ப்பர் போதகர் சுவிசேஷகர் எவாஞ்சலிஸ்ட் இந்த அஞ்சு தாதிகளும் சேர்ந்து தான் யாரோட வந்துகிட்டே இருக்கா? யாரோட வர்றது? அபிகாயிலோட வர்றது. These five nurses are also coming with Abigail. இந்த அஞ்சில நான் ஒண்ணா இருப்பேன். I will be also one among them. நான் ஒரு அப்போஸ்தல லெவல்லே போவேன். I go in the apostolic ministry. அடுத்த பாஸ்டர் வந்தா only பிரசங்கம் மட்டும் தான் டாப்பா பேசிட்டே போயிட்டே இருப்பேன். The next pastor will be giving the message well. இன்னொரு பாஸ்டர் சொல்றார் வெளி ஊழியம் தான் முக்கியம், வேற ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் ஊழியத்து கிளம்புன்பார். Another pastor will be saying the open air is very important. ஒரு சிலர் பிரசங்கமும் வராது, வெளி ஊழியம் வராது, ஆனா சர்ச் அமைதியா போயிட்டே இருக்கும், மேய்ச்சிட்டே போவார். They will be going on leading them. The church will be going. There is no message. சில ஊழியக்காரங்க வருவாங்க only prophecy மட்டும் பட்டு பட்டுனு அடிச்சு தெரிச்சிட்டு போவோம். Some servants of God will come give the prophecy. The prophecy இந்த அஞ்சும் சேர்ந்து தான் சபை எழுந்திட்டே இருக்குது. சபையின் பக்தி விருத்திக்காக பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சபையின் பக்தி விருத்திக்காக சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை மேய்ப்பராகவும் சிலரை போதகராகவும் சிலரை சுவிசேஷகராகவும் ஏற்படுத்தினார்னு எபேசியல வாசிக்கிறோம். இதுதான் தாதியினுடைய வேலை. This is the work of the nurse. அந்த தாதி அவளோடு சேர்ந்து போய் தாவீதுக்கு அவளை மனைவியா மாத்திட்டாங்க. These nurses also went with and made her the wife of David. ஒரு தாதி அல்ல, பல தாதிகள். So many nurses. தேவனுடைய ஊழியர்கள் பல விதங்களில் செயல்படுவார்கள். The servants of God will work in different ways. நீங்க அவங்கள்ட்ட இருந்து நன்மையை பெற்றுக்கொண்டு நீங்கள் வளர்ந்து கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாய் மாறவே. You have to get the goodness from them and you have to grow in that and become a ஆதியாகமம் 35:8 க்கு வருவோம். Let us come to Genesis 35:8. அவள் அடக்கம் பண்ணப்பட்ட இடம் ஒரு கருவாலி மரத்தின் கீழ். She was buried under a tree. வாசிங்க. She was buried under an oak tree. அவள் அடக்கம் பண்ணப்பட்ட இடம் கருவாலி மரம். She was buried under an oak tree. அதுக்கு முன்ன ஒரு நாலு வசனத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா நாலாம் வசனத்துல ஜனங்கள் எல்லாம் ஆபரணங்களை கலத்தி போட்டு சுத்திகரிச்சார்கள். எல்லா ஆபரணத்தையும் எங்க தான் பொதிச்சு வச்சாங்க? கருவாலி மரத்துக்கு கீழே. They were all buried all their jewels also in the tree. பாருங்க அந்த இடத்துல தான் அந்த அவளுடைய ஓட்டம் முடிகிறது. In that place only her race was also finished. அடுத்து நியாயாதிபதிகள் 6:14 வசனத்துல பாத்தீங்கன்னா கர்த்தருடைய தூதன் வந்து கருவாலி மரத்தின் கீழே தான் உட்காருவான். The servant of the messenger of God also sat under the oak tree. அந்த இடத்துல தான் வந்து கர்த்தருடைய தூதன் உட்கார்ந்து ஒவ்வொருத்தரோடு பேச ஆரம்பிக்கிறேன். The servant the angels of God also sat there and talking. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை முடியணும்னா ஒரு தெய்வீகமான ஒரு முடிவுல நம்முடைய ஓட்டத்தை நாம் முடிக்க வேண்டும். We have to finish our race in a divine nature. இந்த தாதி தன்னுடைய ஓட்டத்தை ஜெயமாய் முடித்தாள். This nurse finished her race victoriously. இன்னைக்கு எத்தனை பேர் தாதிகளாய் மாற விரும்புகிறீர்கள்? How many of you want to become nurses today? எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us close our eyes. குடும்ப வாழ்க்கைக்கும் ஊழியத்துக்கும் இந்த ரெண்டும் அவசியமான ஒரு அனுபவம். This is a very necessary thing for the family life as well as the ministry. ஊழியத்துக்கு வந்த பிறகு சுயம் இருந்தது
இருந்தது, குடும்ப வாழ்க்கையின் சிந்தை இருந்ததுன்னு சொன்னா சிலுவைகளை அறைய வேண்டியது அவசியம். It is necessary we have to crucify if we have the selfishness and the family matter. வெறுக்க வேண்டும். We have to hate the selfish thing. ஐக்கியத்தை உருவாக்க வேண்டும். We have to create a fellowship. மற்றவர்களை நம்மை குறித்து பேசக்கூடாது. We shouldn't talk about others. அதே போல குடும்ப வாழ்க்கையில நீங்க இதை பயிற்சி எடுத்து பாருங்க, குடும்பம் செழிப்பாய் மாறும். You also practice in your family life with the family. எல்லார் கண்களை மூடுவோமாக. Let us close our eyes. ஒரு ரெண்டு நிமிஷம் முழங்கால் படியிடுவோம். For 2 minutes let us kneel down. இந்த அனுபவம் இதுவரைக்கும் இல்லாதனால தான் ஊழியத்திலையும் ப்ராப்ளம், சபையிலையும் பிரச்சனை, வீடுகளிலையும் பிரச்சனை. Because we don't have this experience there are problem the church and ministry as well. எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீங்க? How many of you are accepting this? இன்னைக்கு நீங்க உங்களை தாழ்த்துங்க. Today you humble yourself. கர்த்தர் நம்முடைய சபையில எல்லாரையும் தாதிகளாய் மாற்றட்டும். Let God make everybody as a nurse in our church. அது ஊழியத்துக்கு வந்தாலும் சரி, விவாகத்துக்குள்ள போனாலும் சரி. Whether you have come to the ministry or marry. அது தாதியின் சிந்தையோடு போகட்டும், குடும்பம் நல்லா இருக்கும். Let us go with the mind of nurse. தாதியின் சிந்தையோடு ஊழியத்துக்கு வரட்டும், ஊழியம் நல்லா இருக்கும். Let us come with the mind of the nurse to the ministry. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. Whether it is a male or female. எல்லாரும் கண்களை மூடுவோமா? Let us all close our eyes. நீங்க ஒருவேளை வயதுபுரலாக கூட இருக்கலாம். You may be the old people also. ஒருவேளை இந்த பாலிசி உங்களுக்கு புரியாம இருக்கிறதுனால குடும்பத்துல இன்னும் நீங்க ஒரு பிரச்சனைக்கு ஒரு காரணகர்த்தாவாக இருக்கலாம். You may be the problematic person in your family because you did not understand the matter. இந்த சத்தியத்தை இன்னைக்கு உனக்குன்னு நீங்க எடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை மாறும். If you take this truth for yourself, your life will be changed. ரெபேக்காளோடு அந்த தாதி வந்தார். The nurse became with Rebecca. அபிகாயலோடு அந்த தாதிகள் வந்தார். With Abigail, the nurse knew this. அந்த தாதிகள் அந்த குழந்தையை தூக்கி கொண்டு ஓடினார். அந்த தாதிகள் நதியோரத்தில் உலாவினார். The nurses are walking near. அந்த தாதிகள் புறாவை போல கூவி கத்த ஆரம்பித்தார். They cried like a dove and prayed. அவள் தேபோராள் தேனீயை போல மாறினவள். Deborah changed like a honey bee. சுறுசுறுப்பான ஒரு ஊழியம். It was a busy ministry. ஒரு மந்த ஆவி, நிர்விசாரமான ஆவி, சோம்பேறி ஆவி ஊழியத்தில் உதவார். The slothful or lazy spirit should not be useful. குடும்ப வாழ்க்கையிலேயும் சோம்பேறித்தனம் இருந்தா குடும்பம் கட்டி எழுப்பப்பட முடியாது. The lazy spirit of laziness if there is in the family will not be. எல்லாரும் ஒரு தாதியின் அபிஷேகத்துக்காய் காத்திருப்போம். Let us wait for the anointing of the nurse. Hallelujah. ஊழியத்துக்கு அது தேவை, குடும்பத்துக்கு அது தேவை. It is need for the family life. கர்த்தர் அந்த அபிஷேகத்தை நமக்கு தர முடியா? எல்லாரும் தேவனை நோக்கி மன்றாடுவோமாக. Hallelujah. God give this. கர்த்தர் நமக்கு உதவி செய்ய முடியாய் வந்திருக்கிறார். God has come us to come get. எல்லாரும் தேவனுடைய வல்லமைக்கு ஒரு சில நிமிடங்கள் இடம் கொடுப்போம். Let us give ourselves for the power of God.